ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் ஷெப்தினா ஃப்ரம் ரெசிடென்ஸ் டவர்லேருந்து உங்களுக்கு சூப்பரான கிளாசிக்கான ஒரு கேரளா ப்ரிப்பரேஷன் பண்ணி தர போகிறோம். அந்த ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா மீன் மொயிலி. அதாவது நம்மக்கிட்ட இருக்க லேடி ஃபிங்கர்ஸ் ஃபிஷ்ஷை வச்சு நம்ம மீன் மொயிலி பண்ண போகிறோம். ஒரு கேரளா ப்ரிப்பரேஷனில் நல்லா கோகனட் பேஸில் ஒரு சூப்பராக பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தலாமா? நெத்திலி மீன், உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, சீரகம், பச்சை மிளகாய், ஆனியன் ஸ்லைஸ், ஜிஞ்சர் ஜூலியன், தேங்காய் எண்ணெய், டொமேட்டோ வெஜஸ், கோகனட் மில்க். கோகனட் மில்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சி நல்லா ஒரு சின்ன துணி போட்டு, அதாவது மஸ்லிங் கிளாத் காடா துணி வைப்பேன், காடா துணியில் போட்டு நல்லா புளிஞ்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த லேடி ஃபிஷ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் பேன் வந்து நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரீஃபண்ட் ஆகி தான் குக் பண்ணுவோம். ஆனால் தேங்காய் நல்லா யாரும் குக் பண்ண மாட்டாங்க. கேரளாவில் என்ன பண்ணால் எல்லா வீட்லேயும் எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கேரளா ப்ரிப்ரேஷனுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுறேன். கிமிச்சி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் ஆனியன் போடுங்க, கொஞ்சம் ஜூலியன் ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, கர்லீஃப், கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு லைட்டாக நல்லா சோத்தை பண்ணுங்கள். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. லைட்டாக சோத்தை பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக டர்மரிக் பவுடர். இப்போ இந்த டர்மரிக் பவுடர் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணனே அந்த கொஞ்சம் அந்த பச்சை வாசனெலாம் போயிடும். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா கொதிக் கொடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஃபிஷ்ஷை ஜஸ்ட் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சாஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷோட நம்மளுக்கு சேரணும். இப்போ இந்த ஃபிஷ் வந்து டைரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். கோகனட் மில்க் போட்டு ரொம்ப நாள் குக் பண்ண அவசியம் இல்லை, சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துடலாம். க்ரீன் சில்லி காரம் மட்டும்தான் போடணும், வேறு எந்த ஸ்பைசஸ் போடுறோம் இதில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம இப்போது இந்த ஃபிஷ் நல்லா குக் பண்ணி நல்லா ரெடியாகி வந்திருக்கு. சீசனிங் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோ வெஜ்ஜஸை வந்து இதில் போடுறோம். அந்த டொமேட்டோ வெஜ்ஜஸ் எதுக்கு போடுறோம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த சா டேஸ்ட் ப்ளஸ் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த எல்லோஸ் கிரேவி, அது கூட கொஞ்சம் லைட்டாக டொமேட்டோ போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 செகண்ட் நல்லா கொதி கொடுங்க. கொதி கொட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா இந்த மீன் மொயிலி ப்ரிப்பரேஷன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரெட் ஆன் ப்ரொடியூசர்